ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேத்துக்கு R15 V4 வாங்கலாமா இல்லைனா RC200 வாங்கலாமான்னு டவுட் இருக்குது. அதை பற்றி இந்த ஃபுல் வீடியோவில் பார்ப்போம். R15 V4ஓட ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னா 195,000 ரூபாய் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதே இது RC200ஓட ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோன்னா 220,000 ரூபாய் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ R15 V4 155cc, அதுவும் 18.4 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு இன்ஜின் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது 14.2 Nm டார்க் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ RC200 199.5cc 25.8 PS ஆஃப் ஹார்ஸ் பவரும் 19.5 Nm டார்க் பவரும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்ஜின் வைஸாக பவர் அண்ட் டார்க்கு பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா அது RC200 தாங்க, இதுதான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இப்போ யமஹா R15 V4 சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் தான் இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சேஃப்டி எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குயிக் ஷிஃப்டர் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்லிப்பர் கிளச் அண்ட் டூவல் சேனல் ABS. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ட்ராக் மோடு, அதாவது ஸ்ட்ரீட் மோட்னு ஒன்று ஒரு மோடு இருக்குது, ட்ராக் மோட்னு ஒரு மோடு இருக்குது. ஸோ சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம R15 V4 தான் ஃபஸ்ட்டு வருது RCயை கம்பேர் பண்ணுறப்ப. RC200 டூவல் சேனல் ABS அண்ட் ஸ்லிப்பர் கிளச் வித் சைடு சேன் சேஃப்டி சென்சார் அண்ட் புதுசாக ஒரு மீட்டர் கன்சோல் வச்சுருக்குறாங்க. அதில் ஒரு ரைடிங் மோடுன்னு தர்றாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சுவிச்சபிள் ABS அந்த மோடு தர்றாங்க. வேறு ஃபியூச்சர்ஸ் இதில் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானிக்ஸும் இது டெவலப் பண்ணலை. R15 டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 145 வரைக்கும் ரீச் ஆகும். இது RC கம்பேர் பண்ணுறப்ப இனிஷியல் பிக்கப்பில் கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே 145 டாப் ஸ்பீடு தான் இந்த KTM RC ரீச் ஆகும். ஆனால் KTM டு என்ன ப்ளஸ்னா இனிஷியல் பிக்கப், அதாவது R15 ஸ்டார்ட் பண்ணி லான்ச் பண்ண அடுத்த செகண்டேவும் அதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ்டாக RC வந்து லான்ச் ஆயிரும். இதோடைய டைம் செகண்ட்ஸ் வந்து டார்க் பவரும் நம்முடைய ஹார்ஸ் பவரும் ஜாஸ்தியாக இருக்கிறனால R15க்கு முன்னாடியே நம்ம RC200 குயிக்காக ஆக்சலரேஷன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் டாப் அண்ட் ரீச் ஆயிரும். R15 V4ஓட ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா பழைய V3 மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நார்மலாகவே உட்காந்து ஓட்டுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் பார் கொஞ்சம் ஹைட் பண்ணி ஈஸியாக கொஞ்சம் லாங் ட்ராவல் போகணுனாலும் போகிற மாதிரி நல்ல ரைடிங் பொசிஷனில் உட்காந்து ஓட்டுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. RCயை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் நல்ல ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயந்தான். ஆனால் RC200 பழைய RCயை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இது பென் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் ரைடிங்க்கு கஷ்டமாகவே இருக்குது. சீட்டிங் பொசிஷன் மறுபடியும் பழைய மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாற்றிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ரைடிங் பொசிஷன்லாம் கொஞ்சம் டவுன் பண்ணி உட்காந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லாங் ட்ராவல்லாம் போகணும்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும்தான் போக முடியும், எல்லாராலும் ஈஸியாக போக முடியாது. R15 V4ஓட பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் RCயை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப நல்லாவே இருக்கும், ஷார்ப்னஸாகவும் இருக்கும். டூபல் சேனல் ABS தான். RCயை கம்பேர் பண்ணுறப்ப R15 V4 பிரேக்கிங் கான்ஃபிடென்ட் நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம RC200ல R15 V4ஓட பிரேக்கிங் கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதிலும் டூபல் சேனல் ABS கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் நல்லா ட்ரைவ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு RC அவங்க கட்டுப்பாடுகளில் தான் இருக்கும், ஒன்றும் பயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் எடுத்துக்கிட்டோன்னா R15 V4 சரி RC200 சரி ரெண்டு வண்டியுமே டிசைன் லாங்குவேஜில் எந்த குறையும் கிடையாது. இப்போ அப்டேட்டட் மாடல் ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கு செம லுக்காக தான் இருக்குது. இப்போது கன்க்ளூஷனுக்கு வருவோம். இப்போ யார் யாருக்கெல்லாம் வந்து கம்மியான பவர் இருந்தால் பரவாயில்ல, எனக்கு நிறைய எலக்ட்ரானிக்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன், எலக்ட்ரானிக்ஸ் வைஸாக நிறையா ஃபியூச்சர்ஸ் எனக்கு வேணும், பவர் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, மைலேஜ் நல்லா கிடைக்கணும், மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு யார் யாரெல்லாம் வந்து யோசிக்கிறீங்களோ அவங்களுக்கு R15 V4 ஒரு நல்ல சாய்ஸாகவே இருக்கும். உங்களுக்கு கம்மியான மெயின்டெனன்ஸ், உங்களுக்கு மீடியமான பவர் டெலிவரி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒரு 45+ மைலேஜ் நல்லா கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு எலக்ட்ரானிக்ஸு ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸோட R15 V4 இருக்குது. இதோடைய எக்ஸ்டோன் ப்ரைஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 1.95 lakh வருது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நல்ல ஒரு இனிஷியல் பிக்கப் இருக்கணும், நல்ல பவர் டெலிவரி இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு ட்ராக் ரைடிங் பைக்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு மைலேஜ் பற்றி கவலை இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் பற்றி கவலை இல்லை, டூவல் சேனல் ABS மட்டும் இருந்தால் போதும் வித் ஸ்லிப்பர் கிளச்சோட அப்படின்னு நினைக்கிறவங்க யார் யாரோ அவங்களுக்கு RC செம பைக்காக இருக்கும். மைலேஜ் எதிர்பார்க்காதவங்களுக்கு KTM உடைய ஒரு கிஃப்ட்னா, பட்ஜெட் ஃபுல்லான ஒரு ட்ராக் பைக்னா அது RC200 தான். பொதுவாகவே R15 RCக்கும் நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. கம்பேர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏன் வந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் தான். ஒரு 150cc R15 V4 ஆன்ரோட் ப்ரைஸ், சென்னை ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 230,000 ரூபாய் வரைக்கும் வருது R15 M series. அதே
RC200 262,000 வரைக்கும் வருது சென்னை ஆன்ரோட் ப்ரைஸு. இது ரெண்டுத்துக்கும் 30,000 வித்தியாசம்தான். யார் யாருக்கெல்லாம் வந்து எனக்கு பவர் வேணும், நான் பவர் ஓட்டுறப்ப எனக்கு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க தாராளமாக கேடிஎம் RC200 வாங்கலாம். ஏன்னா பட்ஜெட் ஃபுல்லான ஒரு 200cc ஃபுல்லி ஸ்போர்ட்ஸ் பைக் அண்ட் ட்ராக் பைக்னா அது RC200 மட்டும்தான். இல்லை எனக்கு வந்து பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்டி லுக் இருக்கணும், மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் அதிகமாக இருக்கணும், விலையும் எனக்கு அதுலேருந்து 30,000 ரூபாய் எனக்கு இது கம்மியாக இருக்குது, எனக்கு இதுவே போதும், எனக்கு நான் அதிகமாக வந்து நான் எனக்கு பெருசாக நான் எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுற ஆள் அப்படின்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கரெக்டான பைக்னா R15 V4 ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பேரிசன் வீடியோனால உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்தால் பவர், அந்த பக்கம் வந்தால் மைலேஜ். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரியான பைக்கை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.